வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் மூன்று மணி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, 1000 ரூபாவே எமக்கு வேண்டும், மலையகத்தில் தொடர்கிறது தொழிலாளர்களின் போராட்டம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 730 ரூபாய் சம்பளம் அமக்க வேண்டாம், 1000 ரூபாய் சம்பளத்துடன் 6 நாள் வேலை அமக்க வேண்டும் என கோரி தோட்ட தொழிலாளர்கள் நேற்றைய தினம் மலையகத்தில் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தோட்ட தொழிலாளர்களுக்கு 730 ரூபாய் சம்பளத்தினை வழங்குவதற்கு முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும், இதற்கு கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களும் இணங்கியுள்ளதாகவும் தொழில் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தம் 14 கைச்சாத்து, 730 ரூபாய் சம்பளத்துடன் வாரம் 6 நாட்கள் வேலை, இணக்கம் ஏற்பட்டுள்ளது என்கிறார் ஜோன் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இணைந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் 2017ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்கென எதிர்வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கையினை நல்லாட்சி அரசாங்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி புறக்கணித்திருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கவை நீக்கிவிட்டு சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒருவரையே உடனடியாக நியமிக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டு எதிர்கட்சி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு, இந்தியாவுடன் இலங்கை பேச்சு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வருட இறுதியில் எட்காவில் நானும் நரேந்திர மோடியும் கைச்சாத்திடுவோம், டெல்லியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய செயலாளர் நாயகமாக அன்டோனியோ, ஐநா பாதுகாப்பு சபையினால் ஏகமனதாக தெரிவு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சுவிஸுடன் ஈழத் தமிழர்களை நாடு கடத்துவதற்கு புதிய உடன்பாடு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை தமிழ் அகதிகளை நாடு கடத்துவது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நேற்று முன்தினம் இருதரப்பு உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் உஷ்ணமான காலநிலை காரணமாக வறட்சியினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எழுகத்தமிழ் பேரணியை தமிழ் மக்கள் பேரவை தொடர்ந்தும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் அரசின் கைகளிலே உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினருக்கு காணிகள் எந்த சட்டத்தின் கீழ் சுவீகரிக்கப்படுகின்றன, சாந்தி கிறிஸ் கந்தராசா எம்பி கேள்வி என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக் கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, காணி சுவீகரிப்பிற்கு எதிராக ஹக்கீம் சீட்டா, கிழக்கில் படையினர் கைப்பற்றிய காணிகளை விடுவிக்குமாறு வற்புறுத்தல் என்ற தலைப்பின்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் பொதுமக்களின் காணிகளை ராணுவத்தினர் சுவீகரிப்பதை அனுமதிக்க முடியாது. யாழ் வலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படும் வேகத்தில் கிழக்கிலும் படையினர் கைப்பற்றிய காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஹக்கீம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு காணி பிரச்சினைகளை கையாள விசேட ஆணைக்குழு தேவை, JVP வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணிகள் ராணுவத்திற்கு சொந்தம், மகிந்த அணி MP வீரகுமாரவின் கருத்து இது என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையில் ஜெகநாதனுக்கு அஞ்சலி, சபை அமர்வு ஒத்திவைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அடுத்து வரும் சில நாட்களில் இலங்கையின் சில பகுதிகளில் எரிகற்கள் விழும் வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளதாக இன்றைய டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. தேயிலை சபைக்குரிய நிதியத்தை திரைசேரிக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவையின் உபகுழு அங்கீகாரம் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் சிலர் தமது பயணத்திற்கு விலங்கூர்திகளை பயன்படுத்திவிட்டு கட்டணங்கள் வழங்கப்படவில்லை என குறித்த அமைச்சர்களின் புகைப்படத்துடனும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன, நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, அமைச்சர் சரத் பொன்சேகா ஆகியோரின் புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
ஹெராபட்டிய சிறுவர் புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பிரிவு ஒன்றை அமைப்பதற்கு நிதி சேகரிப்பதற்காக ஜாலிலிருந்து நேற்றைய தினம் பேரணி ஒன்று ஆரம்பமானது. இந்த பேரணியில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர் மகிழ ஜெயவர்தனவை ஜால் பெண்ணொருவர் முத்தமிட்டதாகவும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வடமத்திய மாகாண ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு உத்தரவு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது 25 கோடி ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றை அரசியல் சகாக்களுக்கு வழங்கியமை தொடர்பிலே இந்த விசாரணை இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகலின் முன்னாள் பிரதமர் ஐநா செயலாளர் நாயகம் பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வை பெற்றுக் கொள்வதற்கான ஆவணங்கள் நாளை முதல் ஆன்லைனில் பெறலாம் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேர்களே, இத்துடன் கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.